Too late, sir. I'm not going to look at them. Thank you, sir. Thank you. முதல்ல மிரர் படத்தை எவ்வளோ பேர் சேர்ந்து நீங்கள் பார்த்துருக்கீங்கிறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு இன்னொரு வணக்கம். ஏன்னா ரொம்ப சீரியஸான திரைப்படங்களை பார்க்குறதுக்கு யாரும் இல்லை, அல்லது அந்த படத்தை பார்த்து அதை விவாதிக்கிறதுக்கான ஒரு குழுவோ ஒரு அமைப்போ இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, மிரர் மாதிரியான ஒரு தீவிரமான ஒரு புதிர்த்தன்மை மிகுந்த ஒரு கனவு தன்மையான ஒரு படத்தை இவ்வளோ பேர் சேர்ந்து பார்த்துருக்கீங்கிறதுக்கு உங்களுடைய நன்றியும் வணக்கமும் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம தொடர்ந்து உலக சினிமாவை பற்றி, இன்டர்நேஷ்னல் சினிமாவை பற்றி சுருக்கமாக சொன்னால், நல்ல சினிமாவை பற்றி நம்ம வேறு வேறு சந்தர்ப்பங்களில் நான் பேசியிருக்கேன். அப்புறம் இந்த சினிமாவை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இடம் ஏன் இருக்குது அப்படின்னா, இப்போ உலகம் முழுக்க சினிமா எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க லைஃப்லேருந்து எடுக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் இருந்தோ ஒரு ஏசி ரூமில் இருந்தோ நம்ம எடுக்கலான்னு பார்க்குறோம் நம்ம சினிமாவுக்கான கதைகளை. ஆனால் ஒரு ஈரான் சினிமாங்கிறது அப்படி இல்லை. ஒரு கிரீஸில் எடுக்கப்படுற, ஒரு துருக்கியில் எடுக்கப்படுற, இல்லை ஒரு ஃப்ரான்ஸில் எடுக்கப்படுற சினிமாவுக்கான கதைகள் வந்து அவங்க வாழ்க்கையிலேருந்து, அவங்க சந்தித்த பிரச்சனைகள்லேருந்து எடுக்கிறாங்க. நான் பாலுமந்திர சாரோட ஃபிலிம் சொசைட்டிங்கிறனால தான் எனக்கு சொன்ன உடனே நான் வரணுங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த பேருக்கு அந்த பேரை வந்து கடந்து என்னால் எந்த வாழ்க்கையின் எந்த நிலையிலும் நான் கடந்து போக முடியாது. ஏன்னா முதல் முதல் நான் சென்னைக்கு வந்த புதுசில் எனக்கு வந்து ஓவியத்தில் கொஞ்சம் அடிப்படையான ஒரு பயிற்சிகள் இருக்குது. நான் வந்து ஒரு பத்திரிகையில், சினிமா பத்திரிகையில் வந்து ஒரு லேஅவுட் ஆர்டிஸ்டோட அசிஸ்டண்ட்டாக நான் போய் வேலைக்கு சேர்றேன். முதல் முதல்ல சென்னைக்கு வந்தோன்னா சேர்ந்த வேலை தான். அது என்ன ஆச்சரியம்னா, இங்கே போன உடனே அந்த அவர் கேட்டார், நீங்கள் உங்களுக்கு வரைய தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் எனக்கு வரைய தெரியும் அப்படின்னு. இதை வரைங்க அப்படின்னு அவர் எடுத்து கொடுத்தாரு. அது வந்து ஒரு பாலுமந்திர சாரோட ஃபோட்டோ. நான் என்ன செஞ்சேன், ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்லேயே அங்கேயே உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ஃப்ரீ ஹேண்ட்லேயே ஒரு வரைஞ்சிட்டேன். முழுக்க வரைஞ்சி நான் அவர் கொடுத்துட்டேன். கொடுத்தவுடனே அவர் அந்த ஓவியரை வாங்கி பார்த்துட்டு அவர் எதுவுமே சொல்லலை. ஏன்னா மறுநாள் மதியம் வந்து பிரிண்ட்டுக்கு போகணும். அப்போ அந்த படத்தை வாங்கி வச்சுட்டு போயிட்டார். மறுநாள் நான் வந்து எனக்கு 2 மணிக்கு தான் ஆஃபீஸ் போகணும். 2 மணிக்கு ஆஃபீஸ் போகும்போது படம் பிரிண்ட்டுக்கு போயிடுச்சு. ஆனால் நான் வரைஞ்ச படம் பிரிண்ட்டுக்கு போகல, அந்த ஆர்டிஸ்ட் வரைஞ்ச படம் பிரிண்ட்டுக்கு போயிருந்தது. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, சரி நம்மளை விட நல்லா வரைஞ்சிருப்பார் போல், அந்த ஆர்டிஸ்ட் நல்லா வரைஞ்சிருப்பாருன்னு நினச்சிட்டு நான் அவர் வரைஞ்ச படத்தை நான் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, அவர் என்ன செஞ்சுருந்தாருன்னா, அந்த பாலுமந்திர சார் படத்து மேலே அப்படியே ஒரு ட்ரேசிங் பேப்பர் வச்சு அதை இந்தியன் இங்கில் வந்து டச் பண்ணி அது வேறு ஒரு மாதிரி டாட்ஸ் எல்லாம் வச்சு அதை தான் பிரிண்ட் கொடுத்துருந்தார். இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இது எதுக்கு நான் வரைஞ்சது, எதுக்காக நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நீங்கள் அவ்வளோ மெனக்கட வேண்டிய அவசியம்லாம் இல்லை, ஒரு பத்திரிக்கையில் வர பெயிண்டிங்க்கு 1 ஹவர்லாம் உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நானும் உங்களை மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் தான் வரைஞ்சேன் அப்படின்னாரு. எனக்கு அந்த பெயிண்டிங்ஸோட நுணுக்கம் தெரிஞ்சதுனால எனக்கு நல்லா தெரியும், ஒரு ட்ரேசிங் பேப்பரில் வச்சு அது ஸ்கேல் பார்த்தாலே தெரியுது, அந்த ஃபோட்டோ மேலே அப்படியே அவர் வரைஞ்சிருக்காருன்னு. அந்த நிமிஷத்தில் நான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அந்த வேலையை விட்டதுக்கு காரணம் வந்து பாலுமந்திர சார் தான். சினிமாவுக்கு வந்து நான் முத முதல்ல வந்து சேர்ந்து ஒரு படத்துக்கு ஷூட்டிங் கிளம்புறோம். அது வந்து சீமான் வந்து அப்போ ஒரு வீர நடைன்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்துக்கான நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக
சும்மா ஒரு அப்சர்வராக கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போகலான்னு நினைக்கிறேன். அப்போ நினச்சி நான் காலையில் வந்துட்டு ஒரு 5 மணிக்கு உங்களுக்கு வண்டி பிக்கப் பண்ணிடுவாங்க. அது ஒரு ஜனவரி மாதம், நல்ல குளிர் காலம். அப்போ நாங்கள் வந்து வளசரவாக்கம் பக்கத்தில் தங்கியிருந்தோம். அங்கேருந்து நடந்தே வந்து நான் சாலிகிராமத்துக்கு வரணும். நடந்து வரும்போது ஒரு 5-5.5 மணி இருக்கும். பார்த்தா எதிரில் தூரத்தில் இங்கேருந்து அந்த காலோட அந்த என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சுங்க, அந்த இடத்துல ஒரு 4-5, நான் ஒரு கட்டுரையில் கூட எழுதியிருக்கேன் அதை பற்றி. நல்ல நீளமான தெரு அந்த இந்திரா காந்தி தெருன்னு சொல்லி இப்பவும் சாலிகிராமத்தில் இருக்குது. தூரத்தில் வரும்போது அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம், அந்த எல்லோ லைட்ஸ், சோடியம் லைட்ஸ் எல்லாம் இருக்குது. தூரத்தில் பாரதியார் மாதிரி ஒருத்தர் தலப்பாக கட்டிட்டு வேகமாக நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போ எனக்கு அடையாளம் தெரியல. பக்கத்தில் கடந்து போகும்போது தான் பார்த்தேன் பாலமேந்திர சார். அப்போ நான் முதல்ல என்னோடய ஃபஸ்ட்டு டே நான் ஷூட்டிங் போகும்போது நான் அவரை பார்த்துட்டு தான் போகிறேன். அப்புறம் என்னோடய சினிமா இது இந்த பயிற்சியில் வந்து முக்கியமான ஒரு இடம் வந்து வீடு படம் வந்து எனக்கு ரொம்ப பாதித்த ஒரு படம். முதல்ல எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரியான உலக சினிமா அப்படின்லாம் பேர் அந்த டேர்ம் தெரியாமல் நான் பார்த்த முதல் படம் வந்து பைசைக்கிள் தீஸ். அது மதுரையில் வந்து ஒரு ரஃபீக்குன்னு ஒரு ஓவியர் இருந்தார், கொலாஜ் ஓவியங்கள்லாம் பண்ணுவார். இப்போ இங்கே சென்னையில் இருக்கார் நினைக்கிறேன். அவரோட ஒரு ஓவிய கூடத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு போர்ட்டபிள் டிவி வச்சு பைசைக்கிள் தீஸ் படம் போடுறாங்க. அந்த படத்தை நான் தரையில் உட்காந்து நானும் இன்னும் ஒரு 2 நண்பரும் பார்த்தோம். பார்த்துட்டு அங்கேருந்து நான் சிவகங்கைக்கு எங்கள் ஊருக்கு நான் வந்து பஸ்ஸில் வரணும். ஒரு 1.5 மணி நேரம் பயணம் வரும்போது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம எடுக்கிறதே இல்லை, இல்லை நம்ம எடுக்க தெரியலையா, இல்லை இங்கே இருக்கிறவங்க ஏன் அது மாதிரி நமக்கு படங்களை காட்டலையா, இவங்க மட்டும் ரொம்ப ஏன்னா அந்த எனக்கு கண் கலங்கிக்கிட்டே இருக்குது. ஊருக்கு வர்ற வரைக்கும் அந்த பைசைக்கிள் டீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டுருக்கலாம் இங்கே. அந்த அப்பா வந்து அடித்த உடனே அவர் வந்து அப்படியே மனசு உடஞ்சி போய் கடைசி காட்சியில் அப்படியே தலை குனிஞ்சு நடந்து வந்துக்கிட்டே இருப்பார். இந்த சின்ன பையன் வந்து அப்பா அடி வாங்குறத வந்து பார்த்துருப்பான். பார்த்துட்டு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்பாவை பார்த்துட்டு அப்படியே கூட நடந்து வரும்போது ரொம்ப இறுக்கமான மனநிலை ரெண்டு பேருக்கு இருக்கும். ஏன்னா ஒரு திருடனாக வந்து நான் மாட்டிக்கிட்டேங்கிறது அப்பாவுக்கு இருக்கும். பையனுக்கு வந்து அப்பாவை நம்ம முன்னாடி அடிச்சிட்டாங்களேன்னு இருக்கும், அவருக்கும் பையன் முன்னாடி அடி வாங்கிட்டோமே அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கும். ரெண்டு பேரும் அப்படியே தலை குனிஞ்சு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து அப்பா அப்படி மேலே பார்த்துட்டு அந்த கையை அப்படி பிடிப்பான். அங்கே ஆரம்பித்த அழுகுதான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரத்துக்கு வந்து கண் கலங்கிக்கிட்டே இருக்குது. ஏன்னா மனித உணர்வுகளில் வந்து ரொம்ப அற்புதமான தருணங்கள் வந்து ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறது தான் நான் நினைக்கிறேன். அந்த அன்பு எப்படி வேணாலும் இருக்கலாம், சொற்கள் வழியாக இருக்கலாம், அல்லது தொடுதல் மூலமாக இருக்கலாம். அதுவும் அப்பாவுக்கும் மகனுக்குமான அந்த வறுமை, அந்த 2 உலக போருக்கு அப்புறம் அங்கே நடக்கிற சூழல், ஒரு சைக்கிளுக்காக அவங்க படுற கஷ்டம், எனக்கு ரொம்ப வந்து என்னை பாதித்தது. காரணம் என்னென்னா, நான் யோசித்து பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி இன்னொரு காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவோட அப்பா வந்து ஒரு சைக்கிள் கம்பெனி வச்சுருந்தார். அந்த சைக்கிள் கம்பெனி பேரே வந்து செழியன் சைக்கிள் கம்பெனி தான் வச்சுருந்தேன். நான் அவருக்கு வந்து முதல் பேரன், எங்கள் பையனோட பையன். அப்போ என்னென்னா, நான் என்ன சின்ன வயசில் என்ன செய்வேன்னா, சைக்கிள் கடையெல்லாம் உட்காந்துருப்பேன். பல நேரங்களில் வந்து சைக்கிள் வந்து காணாமல் போயிடும். அப்போ யார் எடுத்துகிட்டு போவாங்கன்னா, இந்த சைக்கிளில் சேலையெல்லாம் அங்கே கட்டி வந்து ஊர் ஊராக போய் கிராமங்களில் விற்கிறதுக்காக வருவாங்க. அவங்க வந்து சைக்கிளை எடுத்துகிட்டு போவாங்க, எடுத்துகிட்டு போனால் சைக்கிள் திரும்பி வராது. அப்போ எங்கள் தாத்தா என்ன செய்வார், சைக்கிளை காணான்னு சொல்லி தேடி அவர் வந்து ஊர்லேருந்து கிளம்பி போவார். போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு தான் வருவார். பல நேரங்களில் சைக்கிளோடு வருவார், பல நேரங்கள் சைக்கிள் இல்லாமல் வருவார். ஒருவேளை நான் அவர் கூட போயிருந்தேன்னா அதை நான் பைசைக்கிள் தீவிஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு லைஃபுக்குள்ளேயே நம்ம பார்க்கும்போது அவ்வளோ விஷயங்கள் சினிமாவில் இருக்குது. அதுக்கு பிறகு நான் பார்த்த படம்னு பார்த்தீங்கன்னா, எதையாச்சும் நான் பார்த்த வந்து பதையர் பாஞ்சாலிங்கிற படம், சத்யஜித் ராயோடது. இப்போ அந்த சிவகங்கையில் வந்து அண்ணம் கவிஞர் மீரா அவர்களோட இதில் நான் நண்பர் கதிர் எல்லோரும் இருக்கும்போது கோணங்கி ஒரு நாள் வர்றாரு. கோணங்கி வந்து என்ன செய்கிறாரு, ஏய் இந்த படத்தை பாருங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை கொடுக்குறாரு, ஒரு ஒரு விஹெச்எஸ் கேசட்டு. அதுதான் வந்து பதையர் பாஞ்சாலி. அந்த பதையர் பாஞ்சாலி நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு பிறகு நான் எங்கள் வீட்டிலேருந்து, எங்கள் வீடு வந்து இப்போ சிவகங்கையோட பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி எங்கள் சித்தி வீடு இருக்குது. அவங்க வீட்டில் ஒரு டிவி இருந்தது. அந்த டிவியை பார்க்குறதுக்காக, ஒளியும் ஒளியும் பார்க்குறதுக்காக நடந்தே போவோம். அந்த கரெக்டாக அந்த 8 மணி ஆச்சுன்னா வேகமாக ஓடுவோம். அப்போ சில அகால நேரத்தில், அதாவது மதியம் ஒரு 12 மணிக்கு, அதாவது நைட்டு ஒரு 11 மணிக்கு, ஏதாவது ஒரு மலையாள படம் போடுவாங்க. பிறவின்னு ஒரு படம் பார்க்குறேன் இப்போதான். அந்த பிறவின்னு படம் பார்க்கும்போது எனக்கு திரும்ப பைசைக்கிள் தீவுஸில் வந்து ஒரு அப்பாவுக்கும் மகனுக்குமான உறவை வந்து நான் திரும்ப பிறவி படத்தில் நான் பார்க்குறேன்.
அப்புறம் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்க பார்க்க நம்ம சினிமாவின் மேலே ஒரு ஒரு கோபம் வருது. இது ஏன் நம்ம இப்படி நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ஏன் இது நமக்கு பண்ணலை? இப்போ நல்ல கவிதை அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு குழந்தைகிட்ட போய் கேட்டால் கூட, ஒரு கவிஞர் யார் அப்படின்னு ஒரு ஸ்கூல் டென்த்து படிக்கிற பையன்ட்ட கேட்டால் அவர் பாரதியார்னு ஒரு பேராக சொல்லிடுவோம். ஆனால் ஒரு டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே சொல்ல தெரியாது. நம்மளை பெரும்பாலான ஆட்களுக்குமே நம்ம என்ன நல்ல படம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. நம்ம சமீபத்தில் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன், அங்கே பேசும்போது இந்த மாதிரி சொல்லும்போது அவங்க உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யாருன்னு கேட்டேன். அவங்க சொன்ன பேருகள்லாம் பார்த்து நான் ரொம்ப அதிர்ந்துட்டேன். ஏன்னா இங்கே நம்ம தமிழ் சினிமாவில் நல்ல கமர்ஷியல் படங்கள் எடுக்கிற டைரக்டர்களை தான் அவங்க வந்து ஆதரசமாக கருதுகிறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் வந்து அது தவறு கிடையாது, உங்களுக்கு அந்த மாதிரியான டைரக்டரில் நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிறீங்கிறது தவறு இல்லை, ஆனால் நீங்கள் சினிமாவே நீங்கள் வந்து படிக்கிறீங்க, மாஸ் கம்யூனிகேஷன் நீங்கள் படிக்கிறீங்க, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, விஷுவலாக எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, கம்யூனிகேஷனுங்கிறது என்ன, ஒரு எமோஷனில் நீங்கள் எப்படி கடத்த போகிறீங்க, அப்படி நீங்கள் ஒரு நுணுக்கமாக படிக்கிற நீங்களே வந்து இதை சொன்னீங்கன்னா உலகத்தில் எப்படிலாம் படங்கள் இருக்குது தெரியுமா அப்படின்னா, தெரியல சாருங்கிறாங்க. அப்போ ஏன் அப்படின்னா, நமக்கு அந்த கல்வி வந்து ஏதோ ஒரு வகையில் அது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படலை. பாலுமந்திர சார் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், பள்ளிகளில் வந்து சினிமா வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு இடம் வேணும். பள்ளிகளில் சினிமாவை சொல்லிக் கொடுக்கும்போது அது உங்களோட விஷயத்தையே மாற்றிடும். சமீபத்தில் ஒரு இது நான் படிச்சிருந்தேன், அவர் சொல்கிறார், ஒரு ரைட்டர், உயர்ந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னா நீங்கள் தாழ்ந்த விஷயத்தை நீங்களே ஒதுக்கிடுவீங்க. இருக்கிறதுலே உயர்ந்த ரசனையை உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சால் எது மோசமான ரசனைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நமக்கு அந்த உயர்ந்த ரசனையை கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, அது ஏதோ நம்ம வழி வழி வந்து அப்படியான ஒரு படங்களை, அப்படியான புத்தகங்களை, அப்படியான சினிமாவை நம்ம பார்க்காமே நம்ம கடந்து வந்துட்டோம். அது எதையாச்சும் அந்த மாதிரியான ஒரு ஒரு சினிமாவுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அது உங்கள் லைஃபே அது மாற்றிடுது. இப்போ உதாரணத்துக்கு சினிமா பேரடைஸ்னு ஒரு படம் இருக்குது. சினிமா பேரடைஸ் படம் எத்தனை முறை பார்த்தாலும் வந்து அது நம்ம லைஃபோடு கனெக்ட் ஆகுது, ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகுது. வே ஹோம்னு ஒரு படம் இருக்குது, அந்த படம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களோட கனெக்ட் ஆகுது. சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான எளிமையான சினிமா உதாரணங்கள். இதெல்லாம் பார்க்க பார்க்க என்ன ஆகுது அப்படின்னா, நமக்குள்ளே இருக்க சினிமா ரசனைங்கிறது ஒரு விதமாக அப்படியே மேம்பட்டுக்கிட்டே வருது, ரீஃபைன் ஆகிட்டே இருக்குது. அப்போ நம்ம எதை வேணாலும் ஒரு லைஃப்லேருந்து ஒரு சாதாரண ஒரு கதை எடுத்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இடம் வருது. இப்போ நான் டூலெட் படம் பண்ணியிருக்கும் போது ஒரு மீடியா நண்பர் ஒருத்தர் இந்த அவார்ட்லாம் வந்ததுக்கு பிறகு படத்தோட கதை என்ன சார் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், வீடு கிடைக்காம தேடுறாங்க, அதான் கதை ஆகும், இதுதான் கதையா சார் அப்படின்னு, இதுதாங்க கதை ஆகும், இதை கதையாக வச்சு எப்படிங்க படம் எடுக்கிறது, நீங்கள் படம் பார்த்துட்டு அதை சொல்லுங்கள். இப்போ செருப்பு காணாமல் போகிற வச்சு ஒரு படம் எடுத்தால் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன். ஒரு பாட்டி வீட்டுக்கு லீவில், மே மாத லீவில் ஒரு பையன் போனேன், ஒரு சின்ன பையன் அப்படின்னா அது வந்து வேகம். அப்போ வீடு தேடுறது ஏன் கதையாக இருக்க முடியாது? ஒரு ஈரானில் எடுத்தால் அது உங்களுக்கு படமாக கண்டிப்பாக நல்ல படமாக தான் தெரியும். இப்போ நான் சமீபத்தில் ஃபெஸ்டிவலில் ஒரு படம் பார்த்தேன், வாஜிப்புன்னு அந்த படத்தோட பேர். அது வந்து ஒரு ஒரு பாலஸ்தீனியன் மூவி, ஒரு லேடி உமன் டைரக்டர் அதை பண்ணியிருக்காங்க. அதோடய கதை என்ன அப்படின்னா, ஒரு அப்பா, அவருக்கு ஒரு 70 வயசு, அவர் பையன், அவருக்கு ஒரு 35 வயசு, ஒரு தங்கச்சி, அதுக்கு ஒரு 25 வயசு. அந்த 25 வயசு பொண்ணுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக, இப்போ நான் இதெல்லாம் வந்து பேக் ஸ்டோரி நான் சொன்னது, இப்போ நான் சொல்ல ஆரம்பித்தது தான் கதையோட முதல் வரி. தன்னோட மகளோட கல்யாணத்துக்காக ஒரு அப்பாவும் மகனும் பத்திரிக்கை கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான் கதை. இது வந்து கான்ல வந்து திரையிடப்பட்டுச்சு, பெங்களூர் ஃபெஸ்டிவலில் திரையிடப்பட்டுச்சு, நிறையா கேரளா ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஃபிலிம் ஏதோ ஜூரி மென்ஷன் அவார்டு வாங்கிச்சு. என்னென்னா, இதில் என்ன கதை இருக்க முடியும்? ஒரு அப்பாவும் மகனும் பத்திரிக்கை கொடுக்க போகிறத என்ன கதை இருக்க முடியும்னா, கதைங்கிறது பெரிய இவ்வளோ பெரிய எல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு தின் லைன் இருந்தால் போதும் கதை. நீங்கள் உலகத்தில் இப்போ நீங்கள் டைட்டானிக்னு எடுத்துக்கிறீங்க, ஒரு பிரபலமான படம், அதோடய கதையை நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா அது ஒரு வரி கதை தான் அது. அதே மாதிரி லைஃபுக்குள்ளே நீங்கள் நெருங்கி 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 அணுகி பார்க்கும்போது லைஃப்பில் ரொம்ப முக்கியமான தருணங்கள், அந்த ஒரு 4-5 தருணங்களை நீங்கள் ஒரு படத்தில் வைக்க முடிஞ்சால் அவ்வளோதான் படம். இப்போ அப்பாஸ் கியாரஸ்வாமி வந்து ரொம்ப ஒரு முக்கியமாக ஒரு உதாரணம் சொல்கிறார். அவனு சொல்கிறாரு, முதல்ல வந்து முதல் படத்துக்கான உங்கள் கதையை வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து எடுங்கங்கிறாரு. வெளியிலலாம் நீங்கள் போவேணாம், ஊட்டிக்கு போவேணாம், லண்டனுக்கு போவேணாம், இல்லை ஒரு ஒரு காதல் கதை எப்படி ரெண்டு பேர் சந்திச்சாங்க நீங்கள் யோசிக்க வேணாம். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு 10x10 அறைக்குள்ளே தேடி பார்த்தீங்கன்னா ஒரு கதை இருக்குது, அந்த கதை எடுங்கிறாரு. அதுக்கு பிறகு உங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்து உங்கள் தெருவில் இருக்கிற கதை எடுங்க.
அப்புறம் உங்கள் ஊரில் இருக்க கதை எடுங்க. அப்போ நீங்கள் ஊட்டிக்கு போங்க, லண்டனுக்கு போங்க, எங்கே வேணாலும் போங்க. முதல்ல உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஒன்றும் இல்லை, கவனித்து பார்த்தாலே அது கதை இருக்குது. இப்போ கவிதையை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, கவிதை என்பது எழுதப்படுவதில்லை, கண்டுபிடிக்கிறதான்னு சொல்லுவாங்க. கவிதை இருக்குது, நீங்கள் அந்த கவிதை இதுதான் கவிதை, நீங்கள் கண்டுபிடிக்கிறதான். இப்போ ஒரு நாட்டு வைத்தியர் வந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிறாரு அப்படின்னா, நீங்கள் வாட்டு போகும்போது எல்லாமே செடி தான் நமக்கு, ஆனால் அவர் ஒரு செடியை ஒரு இலையை பிடிங்கி வந்து ஆச்சரியமாக பார்ப்பார், இந்த மருந்து வந்து ரொம்ப அற்புதமான மருந்து அப்படின்னு. அப்போ என்ன, அந்த இலையை கண்டுபிடிக்கக்கூடிய சென்சிபிலிட்டி, இலையை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை அவருக்கு எப்போ வருது அப்படின்னா, தொடர்ந்து அதுக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் வருது. அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் உலகத்தில் 1000 கதைகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 8 வயசு பொண்ணை வந்து கொள்கிறாங்க, அசிவான ஒரு பொண்ணை கொள்கிறாங்க, அதை படமாக எடுத்த ஈரான்னா அதை படம் எடுத்துருவாங்க, அதுதான் படம். விவசாயிகள் வந்து அவ்வளோ போராடிட்டு இருக்கோம், அதை பற்றி நம்ம யாருமே படம் எடுக்கவே இல்லை. அப்போ படம் எடுக்கிறதுங்கிறது வந்து நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம ஒரு அது ஒரு மித்து, அதை நம்ம உடச்சலான்னு நினைக்கிறேன். என்னென்னா, சினிமா அப்படின்னாலே அது வந்து ஒரு ஒரு கதை, அது வந்து ஒரு கற்பனை, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. லைஃப்லேருந்து எடுக்கும்போது அது இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது. அப்போ ஒருத்தர் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்கள் வந்து ஏங்க நாங்களே லைஃப்பில் நம்பளப்பட்டு திரும்ப நாங்கள் தேட்டருக்கு போகிறோம், நீங்கள் திரும்ப உங்கள் நம்பளத்தை சொல்லணுமாங்க, ஏங்க அந்த கஷ்டம் அப்படின்னு. அப்படி இல்லை, எல்லா லைஃப்பையும் எல்லோரும் வாழ்ந்து பார்க்குறது இல்லை, எல்லாத்துக்கும் வேறு வேறு விதமான அனுபவங்கள் இருக்குது. உங்களோட அனுபவத்தை நீங்கள் சொல்லும்போது நான் என்னோடய லைஃப் அதில் நான் கனெக்ட் பண்ணுறேன், கனெக்ட் பண்ணும்போது என்னோடய லைஃப் டைம் வந்து நான் வேறு விதமான ஒரு அனுபவத்துக்குள்ளே நான் போகிறேன். சினிமாங்கிறது அப்படி ஒரு அனுபவம் மட்டும் தான் கொடுக்கணும். அப்புறம் படம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து அந்த படம் நல்ல படங்கிறது சொல்லுவாங்க. ஒரு நல்ல படம் என்பது படம் முடியும் போது தான் ஆரம்பிக்குது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஏன் செஞ்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்லப்போனால் ஒரு அடிப்படையாக ரொம்ப எளிமையான ஒரு முயற்சி தான் டூலெட். அப்புறம் நீங்கள் உலக சர்வதேச திரைப்பட விழாக்களுக்கு அனுப்பும்போது அல்லது இங்கே அப்படி ஒரு படத்தை எடுக்கும்போது எல்லாருமே சொன்ன என்னென்னா, அது வேண்டாத வேலை, அது தேவையில்லாத வேலை, அது எதுக்கு நீங்கள் செய்கிறீங்க, ஒழுங்காக நீங்கள் சினிமா டெவலப் பண்ணுறீங்க, அதே பண்ணிகிட்ருங்க, இது தேவையில்லை அப்படின்னு. இப்போ என்ன நமக்குன்னு ஒரு நான் என்ன நினைக்கிறேன்னா, அதுக்காக தான் நான் வந்து வந்தேன், சினிமாவுக்கு தான் வந்தேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உலக சினிமா எழுதி அங்கேருந்து இங்கேருந்து எல்லா ரூட்டும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு ஒரு பாதையாக தான் நான் பார்க்குறேன். அதனால் தொடர்ந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது, வேறு வேறு மீடியமில், வேறு வேறு ஆர்ட் ஃபார்மில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது, அது உங்களோட சென்சிபிலிட்டியை, உங்களோட சினிமாவை நோக்கிய உங்களோட பார்வையை இன்னும் கூர்மையாக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ மிரர் படத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, மிரர் படம் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ரொம்ப முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த படம் இங்கே எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா, யாருக்குமே புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா புரிஞ்சிருக்காது, இங்கே புரிஞ்சிருந்துச்சுன்னா அது உங்கள் மேலே ஏதோ தப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். புரியாது அது, நீங்கள் வந்து அது ஒரு ஒரு மேத்தமெட்டிக்கல் தியரம் மாதிரி தான் அது. ஏன்னா இப்போ நான்லாம் அந்த மிரர் படத்தை ஒரு 7-8 தடவை பார்த்துருப்பேன், எனக்கு புரியலை என்ன படம். அப்போ கேட்குறாங்க, அந்த படம் புரியலை, ஏங்க இது ஏங்க இவ்வளோ முறை விழுந்து விழுந்து நீங்கள் பார்க்குறீங்க, இந்த படத்தில் என்னங்க இருக்குது அப்படின்னா, நமக்கு புரியலைங்கிறதுக்கு அது வந்து மோசமான விஷயம் கிடையாது. இப்போ சேட்டலைட் அனுப்புகிறாங்கன்னா அந்த டெக்னாலஜி நமக்கு புரியாது, புரியலைங்கிறக்காக அது நம்ம அது மொக்க அது வேஸ்ட் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தார்காவஸ்கி என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, சினிமாவுக்குள்ளே வந்து அவர் அவரை நீங்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, முதல்ல அடிப்படையில் வந்து ஒரு சினிமாங்கிறது புரிய தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மியூசிக் நம்ம கேட்குறோம், அந்த மியூசிக் உங்களுக்கு யாருக்காக புரியுதா, எவ்வளோ பாட்டு கேட்குறீங்க சினிமா, லிரிக்கெல்லாம் விட்டுருங்க, ஒரு தமிழ் சினிமா பாட்டே எடுத்துக்கிறோங்க, அதில் இருக்க லிரிக் அந்த பாடல் வரிகள் அப்புறம் விட்டுருங்க, பேக்ரவுண்டில் இருக்க மியூசிக் என்றைக்காக உங்களுக்கு புரிஞ்சிருக்கா, இது எதுக்காக ட்ரம் வாசிக்கிறாங்க, எதுக்காக வயலின் வாசிக்கிறாங்க, உங்களுக்கு புரியாது. ஆனால் அது செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, உங்களுக்குள்ளே ஒட்டு மொத்தமாக ஒரு எமோஷனாக ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே கடத்துறது தான் அது செய்கிற வேலை. அதை நீங்கள் புரியணும்னு நீங்கள் உள்ளே இது பண்ணி பார்த்தீங்கன்னா அது புரியாது. அது மாதிரி தான் நீங்கள் தார்காவஸ்கி வந்து புரியணும்னு நீங்கள் நினச்சி அது பார்க்குறது இல்லை. ஆனால் அது ஒரு விதமான அனுபவமாக நீங்கள் நினச்சி பார்க்கும்போது அது பிரமாதமான அனுபவமாக தான் இருக்குது. எப்படி அனுபவமாக இருக்குது அப்படின்னா, அவர் என்ன செய்கிறாரு, அதோடய டெக்னாலஜி என்ன மாதிரியான விஷயத்தை அவர் உள்ளுக்குள்ளே பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, அது இன்னும் தீவிரமாக அவரை நீங்கள் படிக்கிற அவரோட ஸ்கல்ப்டிங் இன் டைம்னு ஒரு புக் இருக்குது. அதாவது நேரத்தை செதுக்குதல், காலத்தை செதுக்கிறது தான் அது. காலத்தை செதுக்கிறதுனா என்ன அப்படின்னா, இப்போ நான் அவ்வளோ நேரம் பேசிட்டுருக்கேன், ஒரு கேமரா நீ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்குன்னா, நான் ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் அந்த ஷாட்டுக்குள்ளே வந்து ஒரு டைம் ஓடிக்கிட்டே இருக்குது, டைம் கோடு. அந்த டைம் கோடுங்கிறது காலம் முழுக்க அது ஒரே அந்த அந்த டைம் ஓடிக்கிட்டே இருக்குன்னா, ஒரு ஷார்ட்டோட லென்த்து அந்த
அந்த நீளத்துக்குள்ளே ஒரு காலம்ங்கிறது ஓடிக்கிட்டே இருக்குது. அதை வந்து சினிமாங்கிறது உரைய வைக்கிது, ஃப்ரீஸ் பண்ணுது. அந்த காலத்தை நீங்கள் ஆல்டர் பண்ணவே முடியாது. இன்னும் 100 வருஷங்கள் ஆனாலும் ஒரு சினிமாவில் ஒரு ஷார்ட் இருக்க உள்ளே இருக்கக்கூடிய டயத்தை வந்து நீங்கள் ஆல்டர் பண்ணவே முடியாது. ஆனால் அவர் லைஃப்பில் வந்து இந்த மாதிரியான சவால்களை எடுத்துக்கிட்டு சினிமாவுக்குள்ளே டைம் எப்படி ஆல்டர் பண்ணி பார்க்க முடியும்? இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸாக மாறிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி உட்காந்து பேசிகிட்ருக்கேன், நீங்கள் எல்லோரும் உங்களோட 20-25 வருஷத்துக்கு முந்தின ஒரு காலத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. நான் இந்த காலத்தில் பேசிகிட்ருக்கேன். அப்போ நான் ஒரு குழந்தையாக மாறிடுறேன், நீங்கள் இன்னும் ஒரு 20 வருஷம் பின்னாடி போய் எல்லோரும் ஒரு வயசானவங்களாக உட்காந்துருக்கீங்க. இது எல்லாமே வந்து சினிமாவுக்குள்ளே வந்து டைம் வந்து ஸ்கிப் பண்ணி, டைம் வந்து பெண்ட் பண்ணி, டைம் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து பார்த்து பல விதமான பரிசோதனைகள் பண்ணியிருக்காரு. அது உலகம் முழுக்க அந்த படத்தை வந்து ஒவ்வொரு போர்ஷனாக எடுத்து 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 பார்த்து அதை ஆய்வு பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் புரிஞ்சுக்கிறதுக்கு நீ குறைஞ்சது ஒரு 10 முறையாவது அதை பார்க்கணும். அவ்வளோதான், நீங்கள் ஏதாவது கேளுங்க, நான் பேசுகிறேன். இல்லை, நான் வந்து அந்த செய்தி லைவ் பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் பார்த்துட்டே இருக்கும்போது அவர் எல்லாரையும் அனௌன்ஸ் பண்ணார், ஷேர் ஒரு பண்ணிவிட்டு அடுத்து அவார்டுக்கு போயிட்டார் அவர். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழில் அவர் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. ஆமாம், அப்போ ரிப்போர்ட்டர் யாரோ கேட்குறாங்க, சார் தமிழ் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. நான் நினச்சேன் தமிழ் எப்போவுமே மிஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அப்புறம் திரும்ப பழைய இதெல்லாம் அப்படியே எடுத்து பார்த்துட்டு, ஆ தமிழ் பழம் டூ லேட் அப்படின்னு சொன்னார். சந்தோஷமாக தான் இருந்தது. என்னென்னா நீங்கள் இப்போ தேசிய உண்மையாக சொன்னால் தேசிய விருதுக்கு விடவும் பெருமை வாய்ந்த சர்வதேச விருதுகள் வந்து வந்துருச்சு. ஆனால் தேசிய விருது வந்தவுடனே தான் நீங்கள் வந்து அந்த ஜீரோவுக்கு முன்னாடி ஒன்று போடுற மாதிரி, எத்தனை விருதுகள் நீங்கள் வாங்கியிருந்தா கூட தேசிய விருதுங்கும் போது அது நம்ம ஊரில் கிடைக்கிற ஒரு அங்கீகாரமாக ஒரு வெளிச்சமாக அது மாறும்போது நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமா தமிழில் எடுத்திருக்காங்க, ஒரு 4-5 படங்கள் வந்திருக்கு. ஆனால் நான் ஒரு கமர்ஷியல் மீடியத்தில் இருந்துட்டு, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் இருந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமா எடுக்க போகும்போது அதுக்கு ஒரு வெளிச்சமும் கிடைக்கும்போது, இப்போ நாளைக்கு இங்கே இருக்கிற ஒரு 10 பேர் நீங்கள் படம் எடுக்கணும் அப்படி வந்தீங்கன்னா இது ஒரு சரியான ஒரு துவக்கமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இது கவனிக்கப்படாமல் போயிருந்தால் இது வேண்டாத வேலையாகவே முடிஞ்சிருக்கும். இப்போ கவனிக்கப்படும் போது அது இன்னும் தீவிரமாக அதை எடுத்து செல்லாங்கிறது தோணுது. அதான் சொல்றேன், இப்போ வந்து வாங்கார் வைன்னு ஒரு டைரக்டர், இந்த மூட் ஃபார் லவ்னு ஒரு படம் எடுக்கிறார். அவரோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பேசிக்கலாக ஸ்க்ரீன் ரைட்டர். அவரோட லைஃப்பில் நிறைய டெலிவிஷன் சீரீஸ் வந்து நிறைய எழுதியிருக்கார். அப்போ என்ன செய்கிறார், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் மேலே அவருக்கு வந்து ஒரு பெரிய வெறுப்பு வந்துடுது. ஸ்கிரிப்டே வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபஸ்ட் ஆக்டு, செகண்ட் ஆக்டு, தேர்ட் ஆக்டு, அப்புறம் அதுக்கு ஒரு செட்டப்பு, ஒரு முதல் ஒரு இன்ட்ரொடக்ஷன், இதெல்லாம் பெரிய போரு. இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்கிரிப்டே இல்லாமல் ஒரு படம் எடுக்கிறார். அதுதான் இந்த மூட் ஃபார் லவ். ஸ்கிரிப்டே இல்லாமல் ஏன் அவர் படம் எடுக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஸ்கிரிப்டுக்குள்ளேயே அவர் ஊறி 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 போய் அந்த ஸ்கிரிப்டை அவர் வெறுக்கிறாரு. எப்படி ஒரு சமையல்காரங்களாக வேலை பார்க்குறவங்க வந்து சமையல் மேலே சாப்பாடு மேலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வருமோ அதே மாதிரி அவருக்கு ஒரு வெறுப்பு வருது. இப்போ பெர்க்மனை பார்த்தீங்கன்னா, பெர்க்மனோட அப்பா வந்து ஒரு பாதிரியார். சின்ன வயசுலேயே வந்து நீ சர்ச்சுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை நீ வந்து ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு போட்டு அழுத்துனதுனால பின்னாடி அவர் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு எதிரான பல படங்கள் எடுத்தார். அது மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, 16-15 வருஷங்களாக நம்ம சினிமாவுக்குள்ளே இருந்து இந்த நீங்கள் சொல்கிற மெலோ ட்ராமா, அந்த ட்ராமா எல்லாம் பார்த்து 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 எனக்கு என்ன தோணுச்சா, நம்ம படமாக எடுக்கும்போது அந்த ட்ராமாவை அதில் வந்து எலிமினேட் பண்ணிடணும்னு நான் நினச்சேன். அதாவது ட்ராமா படத்துக்குள்ளே கதையை சொல்கிறதுல ஒரு விதமான ட்ராமா இருக்குல்ல, எமோஷனை கம்யூனிகேட் பண்ணுறதுல ஒரு ட்ராமா இருக்கும்ல, அந்த ட்ராமாவை மட்டும் உள்ளேருந்து உருவில்லான்னு பார்த்தேன். அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அந்த முயற்சியை பண்ண, 100% நான் அதில் ஜெயிச்சேனான்னு தெரியல. அந்த ட்ராமாங்கிற எலிமெண்ட்டை அந்த படத்துக்குள்ளேருந்து எப்படிலாம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் முயற்சி பண்ணேன். ஏன்னா மிகை உணர்வு அப்படிங்கிறது நம்ம சினிமாவில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மிகை உணர்வு கூட நீங்கள் போக வேணாம்,
இப்போ சினிமாவில் இருக்கக்கூடிய கலர்ஸ் மட்டும் நீங்கள் பாருங்கள். அவங்க போடுற பேண்ட்டெல்லாம் மஞ்சள் கலரில் பேண்ட்டு போடுறாங்க, சிவப்பு கலரில் சட்டை போடுறாங்க அப்படிங்கிறது, அது எல்லாமே என்ன கலரை நீங்கள் மிகையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம். சவுண்டு எடுத்துக்கிறோங்க, நம்ம படங்களோட சவுண்டை மட்டும் நீங்கள் பாருங்கள், சவுண்டு எல்லாமே அவங்க காது கிளியிற மாதிரி தான் இருக்குது பல படங்களில், அது மிகையாக தான் இருக்குது. உரையாடல்கள் எடுத்துக்கிறோங்க, லைஃப்பில் நம்ம எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்கிறல 24 மணி நேரமும், ஆனால் ஒரு படம் ஓடுற 2 மணி நேரமும் பேசிக்கிட்டே இருக்காங்க, அப்போ அது மிகையாக தான் இருக்குது. ஒளிப்பதிவு எடுத்துக்கிறோங்க, லைட்டு வந்து நம்ம லைஃப்பில் இப்போ லைட் இருக்குது, இதே சினிமாவில் நம்ம எடுத்தோம்னா இதை தாண்டி மிகையான ஒரு வெளிச்சம் தான் இருக்குது. அப்போ சவுண்டுலேருந்து காஸ்டியூம்லேருந்து டயலாக்லேருந்து மியூசிக்லேருந்து எல்லாமே மிகையாக இருக்கும்போது கதையும் உணர்வுகளும் மிகையாக இருக்குல்ல, எனக்கு ஆச்சரியம் இருக்கிறதா தெரியல. ஏன்னா எல்லாமே நம்ம கூட சேர்ந்தே வருது. நம்ம ஒரு கத்தி பேச போனீங்க நாடகத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து மைக் இல்லை, 8 கட்டையில் அவர் பாடுவார் அப்படிம்பாங்க, பக்கத்து கிராமத்துக்கு கேட்கும் மைக் இல்லாமல் பாடினா ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கிராமத்துக்கு அவர் வந்துட்டாரியா ராஜபாட்டு அப்படின்னு ஓடி வர்ற ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. அப்போ மைக்குங்க அந்த கத்தி பேசுகிற தன்மை சினிமாவுக்கு வரும்போது, இப்போ நான் அவங்க பக்கத்தில் இருந்தால் பேசுனா எவ்வளோ குரலில் நான் பேசணுமோ அதை தாண்டி ஒரு 2 டெசிபல் கூட கத்த வேண்டிய ஒரு இடம் வருது. இப்போ இந்த மிகை வந்து நம்ம சினிமாவில் இயல்பாகவே இருக்குது, அதை நம்ம கொஞ்சம் கவனிச்சாலே அது போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுடைய இலக்கியம், நீங்கள் எப்பவுமே வந்து இலக்கியத்துக்கும் சினிமாவுக்குமான தொடர்பு வலியுறுத்திட்டே வரீங்க, சினிமாவுக்கு இலக்கியம் அவசியமா? கண்டிப்பாக அவசியம். ஏன்னா இது வந்து நீங்கள் இலக்கியம் அப்படின்னா ஏதோ இலக்கியவாதிகள் போல் அப்படிலாம் நினச்சிருக்காங்க. இப்போ தமிழாசிரியர்கள் அப்படின்னு சொன்னால் தமிழாசிரியர்களா ஐயோ அதனால கொன்றுவாயா அப்படிங்கிறது அது இல்லை. அதான் இலக்கியம்ங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு இப்போ இலக்கணம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு கசப்பாக இருக்கும். அந்த டேர்ம் மேலே நீங்கள் பெருசாக ஒரு அவர்ஷன் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கியம் அப்படின்னா இது என்னமோ ஒன்று அப்படிலாம் இல்லை. மனிதர்களே மனிதரோட வாழ்க்கையே நீங்கள் படிக்கிறது தான் இலக்கியம், அதோடய பதிவுகள் தான் இலக்கியம். இப்போ நீங்கள் ஒரு ரோட்டில் உட்காந்து நீங்கள் ஒரு இப்போ ஜெயகாந்தன் இருக்கார், அவர் வந்து விழுமணிலே மனிதர்களை பற்றி எழுதுகிறாரு, புதுமைப்பித்தன் வந்து ஒரு கதை எழுதுகிறாரு, பொன்னகரம்னு ஒரு கதை எழுதுகிறாரு. இப்போ மக்மல் பஃப் இங்கே வந்திருக்கும்போது அவர் சொன்னார், நீங்கள் சினிமாவுக்கு எங்கே கதைகளை தேடி அலைகிறீங்க, நான் பிரசாத் ஸ்டுடியோவுக்கு போகிற வழியில் ஒரு கடையில் நான் ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருந்தேன், ஒரு சின்ன பையன் அழுக்கான ஒரு சின்ன பையன் வந்து என் காலை அப்படி தட்டுனா என்னன்னு கேட்டேன், குழு அப்படின்னு நான் அந்த ஜூஸை கொடுத்தேன், அந்த பையன் ஜூஸை வாங்கிட்டு உடனே குடிக்கல, அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டிவைடர் இருக்குது ரோட்டில் டிவைடரு, அதில் பழைய நியூஸ் பேப்பரை விரித்தேன், அது மேலே கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு டிராஃபிக்கை பார்த்து இப்படி குடிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் முதல்ல அவன் பிச்சை எடுக்கிறான்னு நினச்சேன், ஆனால் அவன் பிச்சை எடுக்கலை. ஏதோ அவனோட பொருளை நான் வாங்கி குடித்தது மாதிரி என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு அந்த ஒரு கம்பீரமும் அந்த ஒரு இதுவும் நீங்கள் கவனிக்கும் போது அவர் சொல்கிறாரு, இது மாதிரி தெருக்கள்லேயே அவ்வளோ கதைகள் இருக்குது, அந்த சிறுவனை நீங்கள் பின்தொடர்ந்து போனீங்கன்னா அதில் ஒரு பெரிய ஒரு சினிமா இருக்குது, நாங்கள் செய்கிறது எல்லாமே அந்த மாதிரி சினிமா தான் அப்படிங்கிறாரு. அப்போ இலக்கியங்கிறது வந்து கவனிக்கிறது தான், அது நீங்கள் புத்தகங்களை கவனிக்கிறீங்க, புத்தகங்களை வாசிக்கிறீங்க, அல்லது லைஃப்பை வெளியில் கவனிக்கிறீங்க. இப்போ யார் ஒரு இலக்கியவாதியாக மாறுறாங்க அப்படின்னா லைஃப்பை யார் நுணுக்கமாக கவனிக்கிறாங்களோ, அதை யார் பதிவு பண்ணுறாங்களோ, அவங்க தான் இலக்கியவாதியெல்லாம் மாறுறாங்க. அதை நம்ம படிக்கும்போது வேறு வேறு மனிதர்களோட வாழ்க்கை வந்து நமக்கு உள்ளே வருது, அதனால் அதை நீங்கள் தவிர்த்து விட்டுட்டு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணவே முடியாது. இப்போ நான் சமீபமாக வந்து இப்போ நண்பர்கள்ட்டலாம் சொல்லிகிட்டே இருப்பேன், இப்போ குற்றமும் தண்டனையும்னு ஒரு தஸ்தாவசியோட ஒரு நாவல் கிட்டத்தட்ட ஒரு 1500 பக்கம் இருக்குது, அதை நீங்கள் படிக்கும்போது அது லைஃப்பில் வந்து நீங்கள் அப்படி ஒரு ஸ்கேப்பை நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போ நீங்கள் இங்கேருந்து எதுக்கு ஒரு ஊட்டிக்கு போகிறீங்க, எதுக்கு ஆக்ராவுக்கு போகிறீங்க, நீங்கள் லைஃப்பில் பார்க்க முடியாத ஒரு இடத்த பார்க்கணும், பார்க்க முடியாத ஒரு கட்டிடக்கலையை பார்க்கணும் தானே போகிறீங்க. ஒரு இலக்கியத்தை நீங்கள் படிக்கும்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு 100 வருஷம் இருக்கீங்க இல்லை 80 வருஷம் இருக்கீங்கன்னா, இந்த 80 வருஷம் நீங்கள் வாழ முடியாத வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துருக்காங்க. அந்த வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கிற போது அதை நம்ம சினிமாவாக மாற்றி பார்க்கும்போது அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. இப்போ நான் பைசைக்கிள் தீச்சில் நான் சொன்னேன் ஒரு ஒரு சீன், அப்பா அடிபடும் போது பையன் வந்து கையை பிடிக்கிறான். நீங்கள் கரமசோ சகோதரர்கள்னு தசாவசியோட ஒரு நாவல் இருக்குது, அந்த நாவலில் அப்பாவுக்கு மானுக்குமான இப்படி ஒரு காட்சி இருக்குது. அப்போ அந்த விக்டோரியா டெசிக்காங்கிற டைரக்டர் வந்து தாஸ்தாவசிக்கு படிச்சிருக்கலாம். அப்போ அந்த ஏன்னா அவர் எமோஷனில் ரொம்ப ஹையராக அவர் இருக்கிற எமோஷன் என்னங்கிறத அவர் அந்த அதாவது ஒரு கரண்ட்டு மாதிரி ஒரு எமோஷன், நீங்கள் தொட்டிங்கன்னா ஷாக் அடிச்சிடும், அவ்வளோ ஒரு கரண்ட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எமோஷனை பல இடங்களில் நீங்கள் பெரிய பெரிய நாவல்களில் தரிசிக்க முடியும். அது நீங்கள் சினிமாவுக்குள்ளே அடாப்ட் பண்ணும்போது சினிமா வேறு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிடும். இப்போ சினிமாவில் வந்து யதார்த்தவாதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ரியலிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்படும். ரியாலிட்டிக்கு வந்து சயின்ஸ்லேயோ ஆர்ட்லேயோ
ஸ்பிரிச்சுவல்லையோ வேற வேற அர்த்தங்கள் குறிப்பிடுறாங்க. சினிமாவில் இந்த யதார்த்தவாதம் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழ் சினிமாவினுடைய யதார்த்தவாதம் எப்படி இருக்கு? இல்லை, தமிழ் சினிமாவில் நீங்கள் அது அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறதாவே தெரியல. என்னென்னா நம்ம அது முயற்சி பண்ணி பார்க்குறோம். அது எல்லாமே என்னென்னா இங்கே இருக்கிற சினிமா வந்து நம்ம வந்து ஒரு பிரபலங்களை சார்ந்தே இருக்குது. ஒரு பிரபலமான ஒளிப்பதிவாளரை சார்ந்திருக்கு, பிரபலமான இயக்குநரை சார்ந்திருக்கு, பிரபலமான நடிகர்களை சார்ந்திருக்கு, பிரபலமான இசையமைப்பாளர்களை சார்ந்திருக்கு. இப்போ இந்த பிரபலங்கிறத தவிர்த்துட்டு நீங்கள் இயல்பாக ஒரு சினிமாவை பண்ணும்போது, இப்போ நாங்கள் ஒரு படம் எடுக்கிறோம், இப்போ இந்த படம் எடுத்தோம், ஜோக்கர்னு ஒரு படம் எடுத்தோம், அதெல்லாம் இயல்பாக லைஃபுக்கு ரொம்ப நெருக்கமாக போக முடியுதா அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் அது. இப்போ நீங்கள் வந்து முதல் முறை நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இவர் மக்மல் பஃப் வந்து நடந்து வர்றார். கமலா தியேட்டர்லேருந்து பிரசாத் வரைக்கும் நடந்து போயிட்டுருக்காரு. இதை நான் சொல்லும்போது ஒருத்தர் சொல்கிறார், எங்கள் இன்டர்நேஷ்னல் டைரக்டர் நடந்து போகிறாரா அப்படின்னு. அவர் பறந்தாங்க போக முடியும், அவர் கால் இருக்கு நடந்து போகிறாரு. அவருக்கு வந்து ஏன்னா அந்த நான் சொல்கிற யதார்த்தங்கிறது அதுதான். யதார்த்தங்கிறது இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் தமிழில் பிரபலமான ஒரு டைரக்டர் வந்து நீங்கள் பீச்சில் வந்து மண்ணில் வந்து உட்காந்துருக்கு, மணலில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குமா சந்தோஷமாக இருக்குமா? அந்த ஆள் தானே அந்த ஆள், இது வேற ஆள், இவர் எப்படி இங்கே வந்துட்டார், ஒரு மாதிரி லூஸ் ஆகிட்டாராங்கிறது தான் ஒரு இடம் வரும். ஏன்னா நம்ம அப்படி ஒரு பிம்பத்தை நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா லைஃபுக்கு நெருக்கமாக நம்ம இல்லை, நம்ம லைஃபுக்கு நெருக்கமாக இல்லாதனாலே நம்ம சினிமாவுக்குலாம் லைஃப்பை விட்டு அந்நியமாக தான் இருக்குது. அப்போ நம்ம யதார்த்தம் நீங்கள் சொல்லும் போதே, ஆக்சுவலாக சினிமாங்கிறது ஒருத்தர் சொல்கிறார் 24 lies per second 24 பொய்கள் 24 frame ஒருத்தர் சொல்கிறார், 24 உண்மைகள். நீங்கள் பார்க்குறது வந்து கொடாட்டம் வந்து அப்படி சொல்கிறாரு, இதை பற்றி இந்த மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறார். அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் அணுகிற விதத்தில் அது யதார்த்தமாக இருக்குது, யதார்த்தமாக இல்லாமல் இருக்குது. அப்போ நம்ம சினிமாவில் ஏன் அதை நம்ம பண்ணி பார்க்கக்கூடாது, பண்ணி பார்த்தா என்ன அப்படிங்கிறதுக்கு பார்க்கும்போது, இல்லைங்க இது ஒரு பெரிய கமர்ஷியலான ஒரு இடம், இது ஒரு பெரிய ஒரு வணிகம், இதை நீங்கள் பண்ணி தேவையில்லாத அந்த வேலையை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற இடத்துல தான், தேவையில்லாத வேலையை தாங்க நாங்கள் பண்ணுவோம், உருப்படாத வேலையை தாங்க நாங்கள் செய்வோம் அப்படின்னு தான் ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமா வந்து உருவாகுது. அப்போ இண்டிபெண்டன்ட் சினிமா உருவாகும் போது நீங்கள் யதார்த்தமாக ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தா அது என்ன தான் நடக்கும்? இப்போ நீங்கள் வந்து உலகம் உருண்டைன்னு சொல்லும்போது, உலகம் தட்டைன்னு சொல்லும்போது, உலகம் உருண்டைன்னு ஒருத்தன் சொல்கிறான்ல, அவனை கல்லில் அடிக்கிறாங்கல்ல, அது மாதிரி தான் நீங்கள் வந்து யதார்த்தங்கிறது இது இல்லைங்க, யதார்த்தம் ஒன்று நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், யதார்த்தங்கிறது ஒன்று இருக்குங்க, அதை நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பண்ணி பார்க்கும்போது, முதல்ல இப்போ ஆரம்பத்தில் வந்து இது வேணாம். இப்போ ஆக்சுவலாக ரெண்டு கதை நான் வச்சுருந்தேன் முதல் படமாக எடுக்கிறதுக்காக. ஒன்று வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக அது நீங்கள் எல்லாத்துக்கும் அப்பீல் ஆகும், அப்புறம் வந்து ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ஈஸி, ஒரு நடிகரை உள்ளே கொண்டு வர முடியும். அப்போ ஒரு இடத்துல எனக்கே தோணும், இது எதுக்கு நம்ம இதை இதை பண்ணணும், முதல்ல டூலெட்டை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இடம் வருது. ஏன் அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை நீங்கள் தீவிரமாக பேசியும் இயங்கியும் வந்ததுக்கு பிறகு, செயலில் செய்யும்போது நான் வேறு ஒன்று செஞ்சு காட்டிவிட்டு அப்புறம் நான் இங்கே வர்றேன் அப்படிங்கிறதுக்கே இடம் இல்லை. நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சொன்னதை நான் செஞ்சு காட்டணும். அப்போ நீங்கள் செய்யும்போது இது எந்த அளவுக்கு இது பாதிப்பை உருவாக்குது? இப்போ நண்பர்கள் என்ன சொன்னாங்க, இது வேணாம், இது வேண்டாத வேலை, சேஃபாக இதை பண்ணிடுங்க, ஒரு பணம் வரும், நல்லா ஹிட் ஆயிரும், ஹிட் ஆனது பிறகு இது மாதிரி ஒரு படத்தை எடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். பிடிச்சது தான் நம்ம முதல்ல செய்யணுங்கிறத நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். அப்போ ஏன் அப்படின்னா, நீங்கள் யதார்த்தத்துக்கு நெருக்கமாக ஒரு சினிமாவை கொண்டு போகும்போது தான் இது என்னோடய சினிமா அப்படின்னு நீங்கள் உங்கள் கையெழுத்த கீழே போட முடியும். நான் உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறேன், கடிதம் எழுதி இப்போ அன்புடன் அப்படின்னு சொல்லி நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னா, முழுக்க முழுக்க பொய்யாக எழுதிட்டு என்னால் கீழே இவர் சின்சியர்லின்னு என்னால் போட முடியாது. அப்போ சினிமாவும் அப்படி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு உண்மையாக ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு ஃபிலிம் பை அப்படின்னு நீங்கள் போடும்போது அது ஒரு நியாயமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.